வாங்க 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 உள்ள போங்க வாங்க வாங்க. எங்க சுந்தரம், ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கீங்க? உங்க மனசுல இருக்கிற பதட்டம் எனக்கு புரியுது, இருந்தாலும் வெளிக்காட்டிக்காம முகத்தை சிரிச்சது மாதிரி வச்சுக்கோங்க. நடக்கிறதுல நல்லதாவே நடக்கும். வாங்க வாங்க. எவ்வளவு நேரம் மாப்பிள வீட்டுக்காரங்க வந்துட போறாங்க, சீக்கிரம் ரெடி பண்ணு வானதி. இதோ இப்ப முடிஞ்சிடும் ஆர்த்தி. நீ இல்லாம என்னால நம்ம வீட்டை யோசிச்சு கூட பார்க்க முடியல ஆர்த்தி. உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு சந்தோஷமா உன் புருஷன் வீட்டுக்கு போயிடுவ. நீ இல்லாம நான் தான் எப்படி இருக்க போறனோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே உன் கூட அப்படியே ஒட்டிக்கிட்டே இருந்துட்டனா, இப்ப திடீர்னு நீ எங்களை பிரிஞ்சு தூரமா போறதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ ஒண்ணு வருத்தப்படாத வானதி. வேணும்னா நீ எப்பவுமே என் கூடவே இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லவா? அது எப்படி ஆர்த்தி, உன் கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் எப்படி உன் கூடவே இருக்க முடியும்? முடியும் வானதி. எங்க மாமியார் வீட்டுல வேலை செய்யற ஒரு சமையல்காரனையும் இல்ல வாட்ச்மேனையும் உனக்கு கட்டி வச்சிடறேன். அவங்க கூட சேர்ந்து எடுப்பு வேலை பார்த்துக்கிட்டு அங்கே இருந்துட்டேன்னு வையன், உனக்கு ஒரு வேலை கிடைச்ச மாதிரி ஆச்சு, காலத்துக்கும் என் கூடவே இருந்த மாதிரி ஆச்சு. என்ன சொல்ற, சரியா? இத்தனை நாளா எனக்கு துணி துவைச்சு போடுறது, என் ரூம கூட்டி பெருக்கி சுத்தம் பண்றதுன்னு எல்லா வேலையும் நீ தானே வானதி பாத்துக்கிட்ட. இப்ப என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன்னா எனக்காக இதெல்லாம் யார் செய்வாங்கன்னு தெரியலையே. அதான் சொல்ற, நீயும் பேசாம என் கூட வந்துற. என்ன வானதி அமைதியாயிட்ட, ஏதாவது பதில் சொல்லு. ஆர்த்தி. அம்மா, இன்னுமா ரெடி ஆயிட்டு இருக்க? என்னடி இது, உன்னை சீக்கிரம் ரெடி ஆகி வர சொன்னா இவ கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா? கொண்டா எப்படி உத்து உத்து பாத்துட்டு இருப்ப. இந்தா நான் போட்டு விடுறேன். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சுல, நீ டக்குன்னு ரெடி ஆயிட்டு வரணுமா இல்லையா? அத விட்டுட்டு நல்ல மினிக்கிட்டு நிக்கிறத பாரு, என்னமோ இவளுக்கு நிச்சயதார்த்தம். ஏய், பாத்துக்கிட்டே இருக்க, போய் ஜெட எடு. சுந்தரம், சம்மந்தி வீட்டுல எல்லாம் வந்துட்டாங்க. வாங்க வாங்கம்மா, வாங்க மாப்பிள்ள. வணக்கம். வணக்கம் சம்மந்தி. வாங்க தம்பி. வணக்கங்க. வாங்க தம்பி. என்னென்ன மாப்பிள்ள வீட்டுக்காரங்களே ஃபங்க்ஷனுக்கு இவ்வளவு லேட்டா வராங்களேன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் இல்லம்மா, நாங்க ரொம்ப சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். சிட்டிக்குள்ள ஹெவி டிராபிக் இருந்ததுனால ரீச் ஆகுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, அதனால என்னப்ப ஐயர் தான் நல்ல நேரம் முடிய போகுதுன்னு கொஞ்சம் அவசரப்படுத்தினாரு. நீங்க சபைக்கு வந்துட்டா உடனடியா பட்டோலை வாசிச்சு முகூர்த்த நாளை குறிச்சிடலாம். சரி, வாங்க.
அம்மா, சம்மந்தி அம்மா எங்க? பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காமா? இப்ப வந்துருவா. ஐயரே, நீங்க ஆரம்பிக்கலாம். ஓம் அவ்வையாய நமஹ, ஓம் பூதாய நமஹ. பிள்ளையர் நன்ன வேண்டிக்குங்க. ஓம் ஹரயே நமஹ, ஓம் பிரம்ம விதித்தமாய நமஹ, ஓம் காளாய நமஹ. அண்ணே, இப்ப எதுக்கு இப்படி எட்டி எட்டி பாத்துட்டு இருக்க? இல்ல ஸ்வேதா, உங்க அண்ணி வரேன்னு சொன்னாங்களே, அதான். ஐயோ, என்ன இப்படி அசட்டு பண்ணிக்கிற? அண்ணி அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இங்கதான் வந்து உட்காருவாங்க? அவங்கள ஒண்ணும் உன் கண்ணுல காட்டாம போறது இல்ல, புரியுதா? நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஓம் ஸ்ரீபதியே நமஹ, ஓம் குலார்த்ரிபேத்ரே நமஹ, ஓம் ஜடிலாய நமஹ, ஓம் கலிகல்மஷ நாசகாய நமஹ, ஓம் சந்திரசூடாமணியே நமஹ, ஓம் ஜிதமன்மத விக்ரஹாய நமஹ, ஸ்ரீ விக்னேஸ்வர அஷ்டோத்த சதனாமாவளி சமாப்தம். இந்த பூவை எடுத்துன்னு போய் பொண்ணு தலையில வச்சு அழைச்சிட்டு வாங்க. தீர்காயுஷ்ய மஸ்து, தீர்காயுஷ்ய சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஆர்த்தி, இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஐயர் பத்திரிகை வாசிக்க போறாரு, அதான் பூ வச்சு பொண்ணு அழைச்சிட்டு வர சொன்னாரு. உங்க மருமக உங்க கையாலேயே பூ வச்சு கூட்டிட்டு போங்க. ஓம் பிரகிருத்யே நமஹ, ஓம் விக்ருத்யே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூத ஹிதப்ரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபூத்யே நமஹ, ஓம் சுரப்யே நமஹ, ஓம் பரம. பொண்ணு இப்ப வந்துருவா, நீங்க பத்திரிகை வாசிக்க ஆரம்பிச்சு. வேஷா படிச்சிடலாம். அப்பா, அம்மா வந்துட்டும்பா. இல்லப்பா, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, அதான் எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிடலான்னு பாக்குறோம். ஐயர, நீங்க ஆரம்பிங்க. படிச்ச வா போலாம். அம்மா, சம்மந்தி ஒரு நிமிஷம். என்ன நீங்க திடீர்னு வாழ்ந்த தலையில? சம்மந்தி, ஐயர் பத்திரிக்கை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க முதல்ல சபையில வந்து உட்காருங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். நீ வாமா போலாம்.
வாமா. என்னம்மா இவங்க வானதி தலையில பூ வச்சுட்டு நிச்சயம் பண்றதுக்கு அவளை கூட்டிட்டு போறாங்க? ஆர்த்தி, இங்க இங்க என்னமோ குழப்பம் நடந்திருக்கு. நீ வா, உங்க அப்பா கிட்ட போய் சொல்லலாம். திருவாசன் திருமதி ராஜேஸ்வரி தம்பதியரின் புதல்வனாகிய திருநிறை செல்வன் கார்த்திகேயன் என்ற வரனுக்கும், திரு சுந்தரமூர்த்தி திருமதி அமுதா தம்பதியரின் புதல்வியாகிய திருநிறை செல்வி வானதி என்கிற கன்னிகைக்கும் விவாக நிச்சயதார்த்தம் செய்வதாய் பெரியோர்களால் எழுதி கொண்ட விவாக சுபமுகூர்த்த லக்ன பத்திரிகை. ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, எங்கனே போறீங்க? நான் இப்ப வந்துறேமா, நீங்க வானதியை கூட்டிட்டு போங்க. வா வானதி, வா. அமுதா, கொஞ்சம் இரு, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். என்னங்க அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நீ வா சொல்றேன். எங்க சொல்றேல்ல, வா. எங்க கூப்பிடுறீங்க? நான் தான் சொல்றேல்ல, வா. அம்மா, அம்மா, எங்க? நீ எதுவுமே கேட்க வேண்டாம், ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம். என்னது, அப்புறம் பேசிக்கலாமா? எங்க இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். தெரிஞ்சுதான் நடக்குதா?
என்ன சொன்னீங்க? நான் இங்க என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுமோன்னு பதறி போயிருக்கேன், அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாம எவ்வளவு பெரிய காரியத்தை நடத்தி முடிச்சிருக்கீங்கல்ல. இருங்க, நான் போய் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன் பாருங்க. அமுதா விடுங்க, கேளு அமுதா விடுங்க, கேட்க வேண்டாம் விடுங்க. இதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து வச்ச, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. மிரட்டி பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன், நான் போய் சொல்லத்தான் போறேன். நிச்சயதார்த்தத்துக்கு உன்னால எதுவும் தடங்கள் வந்துச்சு, அப்புறம் என்னை உயிரோட பார்க்க முடியாது. என்ன பேசுறீங்க? வாய மூடு போ. போன் சொல்றல்ல போ. தீர்க்க தீர்க்க, ரெண்டு பேரும் தம்பதியா சுவாமியை கும்பிடுங்க. தீர்க்க தீர்க்க, ஆயுள் ஆரோக்கிய அபிவிருத்தி ரஸ்து, வம்சா அபிவிருத்தி ரஸ்து, தீர்க்க ஆயுஷ்ய மஸ்து, மனோரஞ்சிதா பல சித்தி ரஸ்து, சதமானம் பவதி சதாயுத் புருஷத்ரேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. வா. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் மகாலட்சுமி நம. ஆயுஷேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஆசீர்வாதம் பண்ணுங்க, புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. மகாலட்சுமி தேவதாப்யோ நமஹ. பிரார்த்தனை நமஸ்காரான் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. தனம் தானியம் வசும் அம்மாட்ட கொடுக்கோ. சீர்வசஸ்வம் ஆயுஷ்யம் ஆரோக்கிய மாவிதா சோபமானம் மகீயதே. தனம் தானியம் பசும் பகபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுகு. எனக்கும் என் பிள்ளைக்கும் இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? கூடவே இருந்து எங்களை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டீங்கல்ல, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? அபுதா பேசாதீங்க. எனக்கும் என் பிள்ளைக்கும் நீங்க செஞ்சது நம்பிக்கை துரோகம். நீங்க பேச வச்சு புடிச்சு போய் அவதான் வேணும்னு வந்தவங்க மனச மாத்தி உங்க காரியத்தை நீங்க சாதிச்சிட்டீங்கல்ல. நான் மனச மாத்தினா பின்ன? ஆரம்பத்துல இருந்தே நான் ஆர்த்தி கல்யாண பேச்சை எடுக்கும் போதெல்லாம் இந்த ஊர் பேர் தெரியாதவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுதா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கங்கணம் கட்டிட்டு சுத்தரவர் தானே நீங்க? அதையும் மீறி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுனதும் அதை எப்படி எல்லாம் கெடுக்கணும்னு எல்லா சதி வேலையும் செஞ்சு கெடுத்து முடிச்சிட்டீங்க. தத்தெடுத்த பொண்ணுக்கு நல்ல தகப்பனா இருந்து ஊர் மெச்சுக்கிட்டதெல்லாம் போதும்.
என் புள்ள இன்னைக்கு ஆசையை வளர்த்துக்கிட்டு ஏமாந்து வந்து நிக்கிறாளே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? போது நிறுத்த அமுதா, நான் ஏதோ திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணுன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எல்லாம் இப்படிதான் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு, அதான் நடந்திருக்கு. அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற? நீ சொல்ற மாதிரி அவங்க அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தது என்னமோ ஆர்த்தியை தான், ஆனா சம்பந்தி அம்மாவுக்கு வானதியை தானே பிடிச்சிருக்கு. அது எப்படிப்பா என்ன பார்க்க வந்தவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும்? அவங்க தான் சொன்னாங்கன்னா நீங்க எப்படிப்பா இதுக்கு சம்மதிச்சீங்க? நான் சம்மதிச்சாலும் சம்மதிக்கலைனாலும் அவங்க முடிவு பண்ணது பண்ணதானமா? உங்க மேல 1000 தப்ப வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் என்னைய குத்தம் சொன்னா எப்படி? என்னது தப்பு எங்க மேல இருந்தா? ஏங்க இப்படி அபாண்டமா பேசுறீங்க? உண்மை எல்லாம் இத்தனை நாளா நீங்க மறைச்சு வச்சுட்டு இப்ப மொத்த பழியும் தூக்கி எங்க மேல போட பாக்குறீங்கல்ல? உங்களை விட நாங்க என்ன அப்படி பெருசா தப்பு பண்ணிட்டோம்? என்ன பண்ணல நீங்க? பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு தெரியாம நீயும் உன் பொண்ணு அவங்க கிட்ட என்னெல்லாம் பேசுனீங்க? பணம் இருக்கவங்கன்னா ஒரு மாதிரியும் இல்லாதவங்கன்னா ஒரு மாதிரியும் தராதர பார்த்து பழகுற உங்க சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆர்த்தியை எப்படி அவங்க வீட்டுக்கு மருமகளாக்குவாங்க சொல்லு? நம்ம குடிசையை தேடி வந்தது நல்ல குடும்பமா இருக்கணும், பொண்ணு நல்ல குணமா இருக்கணும்னு தான். அவங்க எதிர்பார்ப்புக்கெல்லாம் ஏத்த மாதிரி வானதி இருந்தா, அதனாலதான் வானதி அவங்களுக்கு பிடிச்சு போச்சு.